இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், குழந்தைங்க, பெரியோர்கள் கோயம்புத்தூர் சொத்துன்னு சொன்னாங்க நம்ம அண்ணாமலை சார், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நகரவாசி எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே ஒரு எமோஷனல் டே. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏயா இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட இங்க ரோடு சரியா இல்ல, அந்த டாய்லெட் சரியா இல்ல, இல்லைன்னா வாட்டர் டேங்க் சரியா இல்ல அப்படின்னு அந்த வேலை பண்றதுக்கே நிறைய முழுமையா அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அளவுல மக்கள் கவலைகளும் மக்களுக்கு தேவையான சிறப்பா செய்யக்கூடிய செயல்களும் நிறைய இருக்கிற இந்த நேரத்துல பெண்களும் பெண்களுடைய சுகாதாரமும் அவங்க குழந்தைகளையும் நல்ல ஒரு போஷாக்கோட வளர்க்கணும், அவங்க ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிரதமர் ஐயா போஷன் அபியான ஆரம்பிச்சத ஒரு நாடு முழுவதும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு மூலமா பண்ணிட்டு இருக்கிற அந்த நிலையில நான் ஒரு ரோடும் வாட்டர் டேங்க் மாத்திரம் வேலையை பண்றேங்க, அதையும் பண்ணிட்டு இருப்பேன் தவிர என் தொகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் இருந்தாதான் அவங்க கிட்ட அவங்களுடைய முழுமையான சக்தியை வெளியில எடுத்துட்டு வர முடியும், அவங்க நல்லா படிக்க முடியும், இன்ஜினியர் ஆவாங்க, டாக்டர் ஆவாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ஆரோக்கியமா பிறக்கும். அப்படி பிறந்த குழந்தைகளுக்குமே ஏழை குடும்பங்கள்ல ஒருவேளை பால் சரியா கிடைக்காம அவஸ்தப்படக்கூடாதுன்ற எண்ணத்துல ஒரு தாய் மனசோட எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மேற்கொண்ட இந்த முயற்சி மிகவும் அற்புதம். அந்த முயற்சிக்கு உதவியா ரோட்டரி சங்கம் முழு மனதுடன் இந்த வருஷமும் இல்ல இப்ப பேசிட்டு இருக்கும் போதே சொல்றாங்க, அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கூட நாங்க வாக்குறுதி கொடுக்கிறோம், இதுல நாங்க பங்கேற்போம் அப்படி. ரோட்டரி சங்கங்களை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும், ஹெல்த் கேம்ப்ஸ் நடத்துவாங்க, ஐ கேம்ப்ஸ் நடத்துவாங்க, மக்களுக்கு நல்லது சேவை பண்ணணும். இந்த விதத்துல கூட சேவையில மக்களுக்கு டைரக்டா பால் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பணியை நினைக்கிறோம், சின்ன ஒரு செயல் நினைக்கிறோம், ஆனா அதுலயுமே ஒரு பெரிய அளவுல சேவை செய்து கொண்டிருக்கும் நிறுவனம் ரோட்டரி சங்கம். மக்களால் அவங்க வாலண்டரியா செய்யக்கூடிய ஒரு சுயசார்பா செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் உலகம் முழுவதும் இருக்குது. அவங்க இன்னைக்கு உங்களோட சேர்ந்து இந்த ஒரு நற்பணியில ஈடுபடுறாங்கன்றத பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். நல்ல ஒரு முயற்சியில நீங்க பங்கேற்கிறீங்க. மக்கள் சேவை மையத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலண்டியரும் இந்த தொகுதியில ரொம்பவே நல்லா முயற்சி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க மக்களோட தொடர்பு வச்சிருக்காங்க. அவங்க மூலமா இன்னைக்கு இந்த ஒரு நற்செயல் முதலா இருக்கு. அதுக்கும் அந்த மக்கள் சேவை மையத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலண்டியருக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் ரோட்டரி சங்கம் பேர் எடுத்தேன், ஆனா இன்னும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் கொலாபரேட் பண்றாங்க. இதோட அவங்க சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் இந்த தொகுதியில இப்பேற்பட்ட ஒரு நல்ல காரியம் நடக்குது. அவங்க எல்லாருக்கும் கூட நான் தெலுங்கு சொல்லுவாங்க பேரு பேருனா அப்படின்னு, ஒவ்வொருத்தர் பேரையும் நான் சொன்னதா கருதி நன்றி சொல்ல விரும்புறேன். அவங்க எல்லாருக்கும் கூட வாழ்த்து சொல்றேன். ஆனா இந்த விஷயத்துல அந்த சின்ன ஒரு லிங்க் அழகா எடுத்து சொன்னாங்க, அந்த லிங்க் எங்க இருந்து வந்துச்சு? டெலிவரி பண்றதுல கூட காஸ்ட் இருக்கும், அந்த பாலை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் சேர்க்கறதுக்கு காஸ்ட் ஆகும், அது எப்படிதான் நமக்கு மீட் பண்ண போறோம்ன்ற அந்த நேரத்துல மளிகை கடைகள் இதுல நாங்க வாலண்டியா பண்ண தயாரா இருக்கோம் வாங்கமான்னு சொல்லி ஏழை பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கோமா நாங்க உதவி பண்றோம் சொல்லி வந்தாங்க. அவங்களுக்கு முழுமையான நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க மூலமா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்ச், சும்மா மாறுதல் இல்ல பெரிய மாறுதலுக்கு அவங்களும் இன்னைக்கு ஒரு பெரிய ஏஜென்டா இருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கும் நன்றி. என்னுடைய தலைவர் சொன்ன மாதிரி 5:30 என்னோட ஃபிளைட் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை பத்தி இன்னும் நிறைய எலாபரேட்டா பேசலாம். ஆனா வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் என்னை பத்தி ஒரு ரொம்பவே ஜாஸ்தியா சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணு ரெண்டு பேரும் அரசியல்ல இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கையுதவியா இருக்கணும்ன்ற அந்த அளவுக்கு தான் நான் பண்ணிருக்கேன். தவிர்த்து நான் அதை தாண்டி ஒண்ணு பெருசா நான் ஒன்னும் பண்ணிருந்தேன், அதை பேசுறாங்க, அதுக்கு அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பட் கடைசியா நான் சொன்ன விரும்புறது என்னன்னா, என்னுடைய விருப்பம்
இந்த மாதிரி மக்களோட சேர்ந்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்றது பிரதமர் ஐயா இங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்காரு. ஆனா கிராமப்புற லெவல்ல அதை எடுத்துக்கொண்டு ஒரு எம்எல்ஏ செய்யறாங்க, அவங்க தொகுதியில ஒவ்வொரு தெரு ஒவ்வொரு வீதியிலும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் புரிஞ்சிட்டு பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்கன்னா பிஜேபியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும் இங்க இருக்காங்க. நம்ம டாக்டர் சரஸ்வதி அவங்க வாழ்நாள் முழுக்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டரா இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க எம்எல்ஏ மொடக்குறிச்சி. அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பிஜேபி அரசு வந்தாதான் வரும். நம்மளுக்கு அந்த மாதிரி சேவை செய்யக்கூடிய எம்எல்ஏ வேணும்னா வரக்கூடிய தேர்தலில் பிஜேபிக்கு அரசு அமைக்கக்கூடிய அந்த அளவுக்கு எம்எல்ஏ நீங்க கொடுக்கணும். கோயம்புத்தூர்ல மாத்திரம் இல்ல, கொங்கு நாட்டுல மாத்திரம் இல்ல, பூரா தமிழ்நாட்டுல அந்த மாறுதல் வரணும். உங்க எல்லாருடைய உதவியும் நான் கைகூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி அரசு அமைக்கிறதுக்கான அந்த அளவு நம்மளுக்கு எல்லாரும் கடவுப்பட்டிருக்கோம். நல்ல ஒரு தேர்தல்ல அந்த மாறுதல் ஏற்படும் அந்த நம்பிக்கையோட உங்க எல்லாருக்கும் நன்றி. மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. டைம் இல்லாதனால சொல்லிடுறேன், ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். Thank you sir. அமுதம் திட்டம் துவக்க விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்களது இருக்கரம் கூப்பி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். இறுதியாக நமது தாய் நாட்டிற்கு மரியாதை செலுத்த அனைவரையும் எழுந்து நின்று தேசிய கீதத்தை ஒருமித்த குரலில் பாடி இந்நிகழ்ச்சியினை இனிதை நிறைவு செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.